Very good morning everyone. நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க ஸோ வாட்டர் சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன் அப்படின்னு பாருங்கள் சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன்ஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை நம்ம ஆர்டிஐயில் சில இன்ஃபர்மேஷன்ஸை கேட்போம் இல்லையா ஆர்டிஐடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன்ஸ் ரிலேட்டடாகவும் இல்லைனா யூனியன் டெரிட்டரிஸோடைய இன்ஃபர்மேஷன்ஸ் ரிலேட்டடாகவும் நம்ம கேதர் பண்ணுறப்ப அவங்க நமக்கு சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ணலை இல்லை அவங்களுடைய ரெஸ்பான்ஸ் வந்து நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை அப்படின்றப்ப நம்ம யார்கிட்ட போய் கம்ப்ளைன்ட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் இந்த சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன் எதன் அடிப்படையில அமைக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்டூ தௌசண்ட் ஃபைவ்ல போடப்பட்டாங்க இல்லையா அதுல செக்ஷன் டுவெல்ல இந்த மாதிரி ஒரு கமிஷன் அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அதன் அடிப்படையில தான் இந்த கமிஷனை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன்ஸ்லயும் அமைச்சிருக்காங்க ஸ்டேட் கவர்மெண்ட்லயும் அமைச்சிருக்காங்க நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் லெவல்ல அமைக்கப்பட்ட சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன் பத்தி தான் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க த சிஐசி வாஸ் எஸ்டாபிஷ்ட் பை தி சென்ட்ரல் கவர்மெண்ட் இன் டூ தௌசண்ட் ஃபைவ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அண்டர் த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் தி ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் ஸோ ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் அடிப்படையில் இது அமைச்சிருக்காங்க ஸோ இட் இஸ் நாட் அ கான்ஸ்டியூஷனல் பாடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆமாம் இது கான்ஸ்டிடியூஷனல் பாடி கிடையாது இது என்ன பாடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் இன் ஸ்டாடூட்டரி பாடி அதே மாதிரி ஒரு இண்டிபென்டென்ட் பாடி நம்ம அரசியல் நமக்கு கொடுத்து இது அமைக்கப்படலை ஸ்டாட்யூட்டரி பாடி அப்படின்னா ஒரு ஆக்ட் போட்டு அந்த ஆக்ட் படி அடிப்படையில் ஒரு ஆக்ட் போட்டு அந்த ஆக்ட் அடிப்படையில் நம்ம ஒரு பாடியை கான்ஸ்டியூட் பண்றோம் அப்படின்னா அது பேர் தான் ஸ்டாட்டுட்டரி பாடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஸோ இட் இஸ் அண்ட் ஸ்டாட்டுட்டரி பாடி நாட் அ கான்ஸ்டியூஷனல் பாடி அதே மாதிரி இந்த பாடி எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப இண்டிபெண்ட்டாக இருக்கணும் ஸோ இட் இஸ் அண்ட் இண்டிபெண்ட் பாடி டூ எந்த ஒரு அரசியல் இன்ஃப்ளூன்ஸுமே இல்லாமல் இந்த பாடி வந்து ஆக்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் தென் காம்போசிஷன் இந்த பாடியுடைய காம்போசிஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் கமிஷனர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பாரு தென் அதர் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க பட் இதில் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க ஒன் பிளஸ் சம்திங் பார்த்தீங்க அப்படின்னா இங்க டென்னுக்கு மேலே இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க ஸோ ஒன் பிளஸ் டென்னு இருக்கலாம் ஆனால் டென்னுக்கு மேலே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க தென் அப்பாயின்ட்மெண்ட் இவங்களை எப்படி அப்பாயிண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்கன்னா இது வந்து பிரசிடென்ட் தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவார் பட் பிரசிடென்ட் வந்து அவர் மட்டும் சோல்லியாக அப்பாயிண்ட் பண்ணிடலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட் யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்கன்னா தெர் வில் பி ஒன் கமிட்டி அந்த கமிட்டியில் யார் யார் இருக்காங்க அப்படின்னு பாருங்கள் ப்ரைம் மினிஸ்டர் இருப்பாங்க இவர் தான் வந்து பர்சனாகவும் ஆக்ட் பண்ணுவார் தென் லீடர் ஆஃப் த அப்போசிஷன் இந்தி லோக்சபா த லா த லார்ஜஸ்ட் அப்போசிஷன் பார்ட்டி லோக்சபாவில் இருக்காங்க இல்லையா அவங்க தான் வந்து நெக்ஸ்ட் மெம்பராக ஆக்ட் பண்ணுவாங்க நெக்ஸ்ட் ப்ரைம் மினிஸ்டர் ரெக்கமெண்டேஷனோடு ஒரு யூனியன் கேபினட் மினிஸ்டர் வந்து இருப்பார் ஸோ அவரை நாமினேட் பண்ணுறது ப்ரைம் மினிஸ்டர் தான் ஸோ ஒரு த்ரீ பர்சன்ஸ் கொண்ட இந்த கமிட்டி தான் வந்து இந்த சேர் பர்சன்ஸை அதாவது இந்த சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனர்ஸை அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க பிரெசிடென்ட்டுக்கு தென் ஜுரிடிக்ஷன் அப்படின்னு பார்க்கலாம் ஸோ இவங்களுடைய ஜுருடிக்ஷன் அப்படின்றது நம்ம சொல்லிட்டோம் இது சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன் இல்லையா ஸோ இதனுடைய லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன்ஸ்லையும் அதே மாதிரி யூனியன் டெரிட்டரி இன்ஸ்டியூஷன்ஸ்லையும் தான் இருக்கும் சென்ட்ரல்லையும் யூனியன் டெரிட்டரி க இன்ஸ்டியூஷன்ஸ்க்கு மட்டும்தான் வந்து இதனுடைய ஜுரிடிக்ஷன் இருக்கும் ஸோ இதனுடைய டென்யூர் அப்படின்னு பார்த்திங்கன்னா இங்கே இருக்க பர்சன்ஸோடைய டென்யூர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஆர்டிஐ ஆக்ட் டூ தௌசண்ட் ஃபைவ் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் ஆர் சிக்ஸ்டி ஃபைவ் இயர்ஸ் அப்படி தான் சொல்லியிருக்காங்க பட் லேட்டராக ஆர்டிஐ ஆக்ட் அமெண்ட்மெண்ட் டூ தௌசண்ட் நைன்டீன் அதாவது ஆர்டிஐயை அமெண்ட் பண்ணுறாங்க டூ தௌசண்ட் நைன்டீன்ல அதில் என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபைவ் இயர்ஸ் அப்படின்ற கான்செப்டை தூக்கிடுறாங்க சிக்ஸ்டி ஃபைவ் இயர்ஸ் அப்படி இல்லைனா சென்ட்ரல் கவர்மெண்ட் பிரிஸ்கிரைப் பண்ற இயர் வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க சர்ச் டேர்ம் இஸ் ப்ரிஸ்கிரைப்டு பை தி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர் அண்டில் தி அட்டைன் த ஏஜ் ஆஃப் சிக்ஸ்டி ஃபைவ் இயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க ஸோ இந்த ஃபைவ் இயர்ஸ் அப்படின்ற கான்செப்ட்டை இந்த ஆர்த்தி அவன்மெண்ட் டூ தௌசண்ட் நைன்டீன்ல எடுத்துடுறாங்க தி ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் ரீ அப்பாயின்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நம்ம பார்க்கலாம் வாட் இஸ் ரீ அப்பாயின்மென்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்

சீஃப் இன்ஃபர்மேஷன் அதே மாதிரி இன்ஃபர்மேஷன் கமிஷ்னர்ஸ் இந்த இன்ஃபர்மேஷன் கமிஷனர்ஸ்க்கு மட்டும் ரீ உண்டு ரீ அப்பாயிண்ட்மெண்ட் மீன்ஸ் எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன் கமிஷனர்ஸை சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷ்னர்ஸாக வந்து ஆக்க முடியும் பட் ஆக்குறாங்க அப்படின்னாலுமே அவங்களுடைய டென்யூருமே வந்து டோட்டலாகவே ஃபைவ் இயர்ஸ் தான் இருக்கணும் ஃபைவ் இயர்ஸாக இருக்கணும்னா எப்படின்னு சொல்லிவிட்டு க்ளியர் பண்ணுற பாருங்கள் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஐசி வந்து இப்போ தான் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் அப்பாயின்ட் பண்ணப்படுறாரு டோட்டலாக இவருடைய டெனியூர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ஃபைவ் இயர்ஸ் இல்லைனா ப்ரிஸ்க்ரைப்ட் அப்படின்னு இல்லையா சென்ட்ரல் கவர்மெண்ட் இப்போ டுவெண்ட்டி 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 வரைக்கும் இருக்காரு ஸ்டார்ட் பண்ணுற அவரோட பீரியடு அப்போ ஐசி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஐசி அதாவது இவர் சிஐசியாக கன்வெர்ட் பண்ணுறாங்க டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூவில் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டூ இயர்ஸ் வந்து முடிஞ்சிருக்கு தென் இவர் வந்து சிஐசியாக வந்து ஒரு த்ரீ இயர்ஸ் வரைக்கும் தான் கன்ஸ் த்ரீ இயர்ஸ் வரைக்கும் தான் வந்து அவர் வந்து ஒர்க் பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் தான் வந்து அவரால் வந்து அந்த டேர்ம்குள்ளே வந்து அவர் இது பண்ண முடியும் ஸோ அந்த ரீ அப்பாயின்மெண்ட் ஃபைவ் இயர்ஸ்க்குள்ளே முடிஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பட் டென்யூர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ்னு வந்து சொல்லலை ஏன்னா அது வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க அமெண்ட்மெண்ட்டில் இதையும் அதையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது ரீ அப்பாயின்மெண்ட் வேறு டென்யூர் வேறு தென் பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இவங்களுடைய பவர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் கம்ப்ளைண்ட் அண்ட் என்கொயரி இன் டு ஏ கம்ப்ளைண்ட் ஃப்ரம் எனி பர்சன் ஆர்டிஐக்கு ரிலேட்டடாக யாராச்சும் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கம்ப்ளைண்ட்டை ரிசீவ் பண்ணி அண்ட் தென் அவங்க என்கொயரி பண்ணுறது இவங்களுடைய ஒர்க் தான் தென் அது மட்டும் இல்லாமல் ஏதாச்சும் ரீசனபிள் கிரவுண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா ஒரு விஷயத்தை தானாகவே எடுத்து இவங்க சுயமோட்டோ பவர் இவங்களுக்கு இருக்குது இவங்க தானாகவே எடுத்து அந்த விஷயத்த என்கொயர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க வயல் என்கொயரிங் த கமிஷனர்

சேலரி அண்ட் அலோவன்சஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இதுலேயுமே வந்து ஒரு திருத்தம் மேற்கொள்ளப்பட்டிருக்கு முன்னாடி ஆர்டிஐ அமெண்ட்மெண்ட் டூ தௌசண்ட் நைன்டீன் நடக்கிறதுக்கு முன்னாடி இவங்களுடைய சாலரி அண்ட் அலோவன்சஸ் எப்படி இருந்ததுன்னா சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனருக்கு சீஃப் எலெக்ஷன் கமிஷனருடைய சேலரிக்கு அண்ட் அலோவன்ஸஸ்க்கு ஈக்குவலாக இருந்தது இன்ஃபர்மேஷன் கமிஷனருடைய சேலரி அண்ட் அலோவன்சஸ் எலெக்ஷன் கமிஷனருடைய சேலரி அண்ட் அலவன்சஸஸ்க்கு லேட்டர் ஈக்குவலாக இருந்தது லேட்டராக ஆர்டி அமெண்ட்மெண்ட் டூ தௌசண்ட் நைன்டீனில் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா இந்த ஈக்குவல் கான்செப்ட்லாம் தூக்கிடுறாங்க இந்த சிஐசிக்கும் ஐசிக்கும் சேலரி வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க இதை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ரிஸ்கிரைப் பண்ணுற சேலரி வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ சென்ட்ரல் மெண்ட் பிரிஸ்கிரைப் பண்ற சாலரி இவங்களுக்கு கொடுக்கப்படுது தென் இவங்களுடைய சேலண்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் செக்ஷன் டுவெல் நம்ம சொன்னோம் இல்லையா இந்த இந்த பாடி எதனால் கான்ஸ்டியூட் பண்ணப்பட்டிருக்குன்னா ஆர்டிஐல கொடுக்கப்பட்ட இந்த செக்ஷன் டுவெல் அடிப்படையில் தான் கான்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த செக்ஷன் டுவெல் என்னென்ன கிளாஸஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் செக்ஷன் டுவெல் ஆஃப் ஒன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா த சப்ஜெக்ஷன் எம்பவர்ஸ் த சென்ட்ரல் கவர்மெண்ட் டு கான்ஸ்டியூட் இயர் பாடி நோனஸ் சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன் ஸோ ஒரு பாடியை வந்து ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு செக்ஷன் டுவெல் ஆஃப் ஒன்ல கொடுத்துருக்காங்க தென் செக்ஷன் டுவெல் ஆஃப் டூவில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பாடியில் சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனரும் அதர் சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனர்ஸும் இருக்கணும் பட் வந்து டென்னுக்கு மேலே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க தென் டுவெல் ஆஃப் த்ரீல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பாயிண்டட் பை தி பிரசிடென்ட் கொடுத்துருக்காங்க அந்த கமிட்டியோடைய யார் யாரெல்லாம் மெம்பர்ஸ் இருக்கலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் இல்லையா நெக்ஸ்ட் செக்ஷன் டுவெல் ஆஃப் ஃபைவ்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனரும் தென் அதர் இன்ஃபர்மேஷன் கமிஷனர்ஸும் எதன் அடிப்படையில் அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நாலேஜ் அதாவது பப்ளிக் லைஃப் அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய நாலேஜ் வந்து லா டெக்னாலஜி சோஷியல் சயின்ஸ் மேனேஜ்மெண்ட் சயின்ஸ் மாஸ் மீடியா ஜேர்னலிசம் கவர்னன்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இதன் அடிப்படையில் அவங்க சிறந்து விளங்குறவங்களாக இருந்தாங்க அப்படின்னா சுப்பீரியரிட்டி இன் பப்ளிக் லைஃப் அது மட்டும் இல்லாமல் பப்ளிக் லைஃப்லேயும் வந்து அவங்க ரொம்ப இருக்காங்க அப்படின்னா அவங்கள அப்பாயிண்ட் பண்ணுவாங்க தென் செக்ஷன் டுவெல் ஆஃப் சிக்ஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இவ்வளவு இவங்க அப்பாயிண்ட் பண்றோம் இல்லையா இந்த சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் அண்ட் அதர் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் இவங்க எந்த ஒரு ஆதாயம் தரும் பதவிகளிலும் வகைக்க கூடாது அதே மாதிரி எம்பி அண்ட் எம்எல்ஏவும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம எந்த ஒரு பிசினஸ்மே வந்து கேரி பண்ணிட்டு கூடாது எந்த ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிலுமே வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க தென் அப்பில் அப்பில் அப்படின்ற கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை சப்போஸ் வந்து நீங்கள் வந்து ஒரு ஆர்டிஐல ஒரு இன்ஃபர்மேஷன் கேட்குறீங்க ஆர்டிஐ உங்களுக்கு தேர்ட்டி டேஸ்க்குள்ளே அந்த இன்ஃபர்மேஷன் ரிலேட்டடான உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸை அவங்க கொடுக்கணும் இல்லையா அப்படி கொடுக்க தவறிட்டாங்க அப்படின்றப்ப நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஒரு அப்பீல் போடலாம் ஓகேங்களா அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆர்டிஐ கிட்ட ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்குறீங்க அவங்க தேர்ட்டி டேஸ்க்குள்ளே ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க அந்த இன்ஃபர்மேஷன் அந்த ரெஸ்பான்ஸ் வந்து ப்ராப்பராக இல்லை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணாலும் இல்லை அந்த ரெஸ்பான்ஸ் உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணலை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணாலும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்த அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்ததில் இருந்து ஒரு நைன்டி டேஸ்க்குள்ள நீங்க வந்து அப்பீல் கொடுக்கணும் யார்கிட்ட அப்பீல் கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் சாரி அதாவது சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன் அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் இந்த அப்பீல் கொடுக்கணும் ஓகேங்களா ஸோ இந்த சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் இருக்க பாடி வந்து என்ன என்ன இந்த அப்பீலில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க ஸோ இது எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆர்டிஐ வந்து ஒரு ஹை கோர்ட்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க அவங்ககிட்ட இருந்து ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்குது அது உங்களுக்கு போதலை இந்த ரெஸ்பான்ஸ் ப்ராப்பராக இல்லை அப்படின்றப்ப நீங்கள் சிஐசி கிட்டே போகிறீங்க சிஐசி யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு சுப்ரீம் கோர்ட் மாதிரி ஆசும் பண்ணிக்கோங்க

தென் பெனால்ட்டி பெனால்ட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்போஸ் வந்து நீங்கள் ஒரு பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட போயிட்டு நீங்கள் ஏதோ வந்து ஒரு ஒர்க் வந்து கேட்டிருக்கீங்க அப்படின்றப்ப அவங்க வந்து சப்போஸ் ஏதோ ஒரு ரீசனபிள் காசுனாலையும் இல்லைன்னா வந்து உங்களை நீங்கள் கொடுத்த அந்த விஷயத்தை அவங்க உங்களோட அப்ளிகேஷன்ஸை ரிஜெக்ட் பண்ணுறாங்க இல்லை ரெஃப்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றப்பையும் இல்லை மேலஃபைடு இன்டென்ஷன் ரிஜெக்ட் அப்படின்றது ஏதோ வந்து உங்களை குறிவைத்து அதை வந்து உங்களை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க உங்களுடைய அப்ளிகேஷன் அப்படின்றப்பையும் நீங்கள் என்ன பண்ணலான்னா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படி சிஏசி கிட்ட நீங்க கம்ப்ளைண்ட் பண்றப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த அவங்களுடைய பண்ணது வந்து கரெக்ட் தான் அவங்க வந்து சாரி அவங்க பண்ணது வந்து தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு பெனால்ட்டி வந்து பர் டேக்கு ருபீஸ் டூ ஃபிஃப்டி போடுவாங்க அந்த அப்ளிகேஷன் எப்போ வந்து சமர்ப்பிக்கப்பட்டதோ பர் டே டில் த அப்ளிகேஷன் இஸ் ரிசீவ்ட் ஆர் ஃபர்னிஷ்ட் அண்ட் சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன் ஸோ அவங்க கிட்ட அது எப்போ வந்ததோ அன்னையில இருந்து டூ ஃபிஃப்டி வந்து பர் டேக்கு ஃபைன் பண்ணுவாங்க இதுலையும் லிமிட் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா

இவர்தான் வந்து ஃபர்ஸ்ட் சிஐசி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க தென் இப்போ கரண்ட் சிஐசி யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிமல் ஜுல்கா அப்படின்றவர் ஸோ பிமல் ஜுல்கா அவர்தான் வந்து கரண்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் இருக்க சிஐசி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க வஜஹத் அபிபுல்லா அண்ட் பிமல் ஜுல்கா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஓகேவா ஸோ இவர் தான் இவர் இப்போ கரண்டாக இருக்கவர் ஓகேவா ஸோ இதை நான் வச்சுக்கோங்க இஃப் யூ ஹாவ் எனி ஃபர்தர் டவுட்ஸ் ப்ளீஸ் ஆஸ்க் இன் கமெண்ட் செக்ஷன் ஓகேவா தேங்க்யூ ஸோ மச்